வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள கோரிக்கை. 100 இலங்கையர்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய வாய்ப்பு. சைரா நல்ல நவ்ஃபர் மௌலி என்பவரே பிரதான சூத்திரதாரி. இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கை மீண்டும். புனித ஹஜ் யாத்திரை ஆரம்பம். 115 பேருக்கான உறுப்புரிமையினை நீக்க கடிதம். கொழும்பை அபிவிருத்தி செய்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. மஹிந்தவின் பிரதமர் பதவியை காப்பாற்றும் கருணா. போலி அமெரிக்க விமானம் தாங்கியை தாக்கி வெடிக்க செய்த ஈரான். கொரோனா தடுப்பூசி சோதனை வெற்றி பெறும் என்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வன டியூப் தமிழின் விரிவான செய்திகள். பொது தேர்தலின் போது காலையிலேயே சென்று வாக்களிக்குமாறு நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் நிலைமைக்கமைய மாலை வரையில் என்ன நடக்குமோ என்று கூற முடியாதென பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாவத்தகமவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிக்கும் நடவடிக்கையை இலங்கை ஆடை உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா இணக்கம் வெளியிட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலை சங்கத்தின் கூட்டமைப்பு வெளியிட்ட தகவலுக்கமைய இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் அமெரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை ஆடை உற்பத்தியாளர்கள் 100 பேருக்கு அமெரிக்க சந்தையில் நுழைய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது முக்கிய சூத்திரதாரியாக நவ்ஃபர் மௌலவி என்பவரே செயற்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலாந்த ஜெயவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொல்லம்பகே இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலாவதாக துபாய் நாட்டில் தங்கியுள்ள இலங்கையர்களை அழைத்து வர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான யாத்ரீகர்களின் பங்களிப்புடன் சவுதி மக்களின் ஹஜ் யாத்திரை இன்று சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் ஆரம்பமாகின்றது. 2 மில்லியன் வரையான வெளிநாட்டு யாத்ரீகர்கள் புனித ஹஜ் யாத்திரையில் கலந்து கொள்வதுடன் இம்முறை கொரோனா தொற்று காரணமாக யாத்ரீகர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து உறுப்புரிமை நீக்கப்பட்ட 115 பேருக்கான உறுப்புரிமை நீக்க கடிதம் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவம்சம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற 54 வேட்பாளர்களையும் அதற்கு ஆதரவளிக்கும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 61 பேரையும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு நேற்று அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்ட மக்கள் முகம் கொடுக்கும் முக்கிய பிரச்சினைகளை இனம் கண்டு முறையான திட்டத்துடன் கொழும்பை அபிவிருத்தி செய்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வீட்டு உறுதிப்பத்திரங்கள் கிடைக்காமல் சேரிகளுக்கு மாற்றீடாக வீடுகளை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் வெள்ளத்தினை கட்டுப்படுத்துவதற்கு தீர்வாக கடவத்தை வெள்ளவத்தை வாவி வழி பாதையை விரிவுபடுத்தல் ஆகிய கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் இதன்போது முன்வைக்கப்பட்டன. மஹிந்தவின் பிரதமர் பதவியை பாதுகாப்பதற்காகவே கருணா தேர்தல் களத்தில் குதித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மேலும் வன்னி தேர்தல் களத்தில் புலிகள் அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் ஒருவரும் மஹிந்தவிற்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை கேலி செய்யும் வகையில் ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி பயிற்சி மேற்கொண்டுள்ளது. வளைகுடா கடலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பதற்றம் அதிகரித்த நேரத்தில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி சோதனை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், 2 அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்துள்ள தடுப்பூசிகள் 3வது மற்றும் இறுதிக்கட்ட சோதனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.